வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல்சர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். ஸோ டிஆர்பிலேருந்து தற்சமயம் நமக்கு சில முக்கியமான தகவல்கள் கொடுத்துருக்காங்க. டெட் தேர்வு விரைவில் நடத்த போகிறதா குறிப்பிட்டிருக்காங்க. செப்டம்பர் 10 செப்டம்பர் 15 டெட் தேர்வை நடத்தி முடிக்கிறதாகவும், டெட் தேர்வுக்கு உண்டான ப்ராக்டிஸ் டெஸ்ட்ஸ் எல்லாமே நீங்கள் மேற்கொள்கிறதுக்காக ஸோ அந்த ப்ராக்டிஸ் வழிமுறைகள் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. எளிமையான முறையில் நீங்கள் போயிட்டு அந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டைம் ஓடும். ஸோ இந்த 25 க்வெஷ்சன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஈஸியான முறையில் தான் இருக்கும், கஷ்டமான முறையில் இருக்காது. இதுதான் ஒரிஜினல் டைம் க்வெஷ்சன் பேப்பரும் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான். ஸோ டெட் தேர்வுக்கு உண்டான டேட்ஸ் எல்லாமே நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக வந்து 10/9/2022 15/9/2022 தாள் 1 நடத்தி முடிக்கப்படும், தாள் 2 தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்துட்ருக்கிறது இந்த ஃபைனலான ஆன்சர் கீஸில் நமக்கு சில தகவல்கள் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபைனல் ஆன்சர் கீஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார் குவஷின்ஸ்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படுமா. இந்த ஸ்டார் குவஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபைனல் ஆன்சர் கீஸில் அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார் குவஷின்ஸ்களுக்கு தான் மதிப்பெண்கள் வழங்கப்படுமா அப்படின்ட்டு அனைவருமே கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நிச்சயமாக ஸ்டார் குவஷின்ஸ்கள் அனைத்திற்கும் உண்டான மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஸ்டார் குவஷின்ஸே அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்டார் இண்டிகேட் த குவஷின் டிலேட்டட் ஃபார் த எவால்வேஷன். எவால்வேஷன்லேருந்து இந்த ஃபைனலான ஆன்சர் கீஸ் வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எவால்வேஷன் பண்ணியிருப்பீங்களா. ஸோ அதுலேருந்து அவங்க டிலேஷன் பண்ணிட்டு பண்ணக்கூடாது, அதுக்கு ஏதாச்சும் ஒரு மதிப்பெண்களை ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். ஸோ அது வந்து டிஆர்பி சைடு வந்து ஒரு தவறுதலான நடந்தது. ஸோ விரைவில் இந்த ஸ்டார் குவஷன்ஸ்களுக்கு கோர்ட்டு தீர்ப்பு பிரகாரம் விரைவில் மதிப்பெண்கள் வழங்குவாங்க. ஏதாவது ஒரு மதிப்பெண்கள் நிச்சயமாக ஸ்டார் மதிப்பெண்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பட்சத்தில் நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எலிஜிபிலிட்டி பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேருடைய கட் ஆஃப் மதிப்பெண்களும் மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ கவலைப்படைய வேண்டாம். சிவி லிஸ்ட்டு இந்த ஸ்டார் குவஷன்களுக்கு பிறகு நாம் எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக பிஜிடிஆர்பி உடைய சிவி லிஸ்ட்டு அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் முதல் வாரத்துக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கால தாமதம் ஏற்பட்டுகிட்டே இருக்கே தவிர பிஜிடிஆர்பியுடைய சிவி லிஸ்ட்டு ஆகஸ்ட் இறுதியில் தான் வெளியாகும். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக ஆகஸ்ட்டு 20-25 வெளியாகும். அப்படியும் வெளியாகவில்லை என்றால் செப்டம்பர் மாதத்துக்குள் வெளியாகும். ஸோ சிவி லிஸ்ட்டு கொஞ்சம் கால தாமதம் ஏற்படும் நிச்சயமாக. ஓகேங்களா. ஸோ இன்று வெளியீடு நாளை வெளியீடு இல்லை, எப்போ வேணாலும் அவங்க வெளியிடுவாங்க. ஸோ அந்த டைம் வந்து நமக்கு வந்து சரியான முறையில் இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இந்த பிஜிடிஆர்பியுடைய தேர்வர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியுடைய அதிகாரப்பூர்வ மெயில் ஐடிக்கு தினசரி ஆயிரக்கணக்கான மெயில்களை அனுப்பி வண்ணம் இருக்காங்க. ஸோ இந்த மெயில்ஸ் அனுப்புறதுனால என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அவங்களுக்கு டிஆர்பி சைடு வந்து வேகன்சிஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு மெயில்ஸ் எல்லாமே தினசரி சென்ற வண்ணம் இருக்கிறது. ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண பட்டியலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர் நியமனம் இன்னும் ஓரிரு நாட்களில் 17ஆம் தேதி வரப்போகிறாங்க. எவ்வளோ நபர்கள் வராங்க அதை பொறுத்து நமக்கு திரும்பவும் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. கவலைப்பட வேண்டாம், பிஜிடிஆர்பியுடைய சிவி லிஸ்ட்டு வெளியாவதில் தாமதங்கள் ஏற்படும். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை தினமும் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.